ஹலோ எவ்ரி ஒன், குட் ஆஃப்டர்நூன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்காக. நீங்கள் எல்லோரும் வீடியோஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சர்லேயும் இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. ஸோ இன்றைக்கி நான் லன்ச்சுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தந்தூரி சிக்கன் பண்ணுறேன். ஸோ 4 பீஸ் சிக்கன் இருக்குது, அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறமா டர்மரிக் சில்லி பவுடர், அண்ட் தென் கரம் மசாலா. இது வந்துட்டு தந்தூரி சிக்கன் மசாலா. அப்புறமா நல்லா திக் கர்ட் இருக்குது, அதுக்கப்புறமா சீ கர்ட், சால்ட், அண்ட் தென் லிட்டில் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ். ஸோ இப்போ நான் வந்து தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படின்றது காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு சிக்கன் இருக்கு இல்லையா, சிக்கனை இப்போ எப்பயுமே இப்படி ஸ்லிப் பண்ணிக்கோங்க. தந்தூரிக்கு மட்டும் லைட்டாக இப்படி ஸ்லிப் பண்ணிவிட்டு போத் த சைட்ஸ் இப்படி நல்லா ஸ்லிப் பண்ணிட்டு இதுக்கு மேலே தான் மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஐ கீப் இன் திஸ் பவுல். ஸோ இது நான் நல்லா கட் பண்ணிட்டேன். எதுக்கு இப்படி கட் பண்ணணும்னா, அப்போ தான் நம்ம போடுற அந்த மசாலா எல்லாம் உள்ளே அது இறங்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணிடலாம் சிக்கனை. இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கர்ட் எடுத்துக்கோங்க, நல்லா திக்கு கர்ட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஹங் கர்டு, அதாவது நம்ம கர்டு கட்டி வச்சு அது தண்ணி எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் போடுவோம் இல்லையா, அப்படி கூட நான் போடலாம். இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் கர்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், லிட்டில் மோர். அப்புறமா இது 3, அதாவது மஞ்சள் தூள், சில்லி பவுடர், அப்புறமா கரம் மசாலா 3 போட்டுறேன். அப்புறமா தந்தூரி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ அது கூட இதில், அதுக்கு மேலே சால்ட், தேவையான அளவு சால்ட், லெஸ் தென் லிட்டில் 1 ஸ்பூன் லெஸ். அதுக்கப்புறமா கொஞ்சம் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் இவ்வளோ போடுறேன். லைட்டாக மேலே இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன் ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட். போட்டுட்டு இதுக்கு மேலே அட் லாஸ்ட் லைம், நான் கட் பண்ணி வச்சுருக்க லைமை இப்படி ஸ்க்யூஸ் பண்ணிடுங்க. ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு இது இப்போ நல்லா மேரினேட் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் நல்லா இது ஊறட்டும். இது நல்லா இது மேரினேட் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் உள்ளே இறங்கணும். ஸோ சிக்கன் இப்போ நல்லா நான் மேரினேட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே லெஸ் தேன் குவார்ட்டர் ஸ்பூன் நான் சுகர் போடுறேன். இப்போ ஏன் சுகர் போடுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு தந்தூரி சிக்கனுக்கு இதே வந்துட்டு அதோட அந்த நல்லா பேர்ன் ஆகி வரும் இல்லையா. இப்போ நம்ம இது இப்போ வந்து சுகர் எதுக்கு போட்டோம்னா, அது நல்லா அது நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது நல்லா பேர்ன் ஆகி வரும். அதுக்காக தான் சுகர் மேலே லைட்டாக அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது. இப்போ நான் வந்துட்டு அவனில் வைக்க போகிறதில்ல, இது வந்துட்டு நான் பேனில் தான் குக் பண்ணி எடுக்க போகிறேன். ஈஸி, இது நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் பண்ணலாம். அதுக்காக தான் நான் இது இந்த வீடியோ ஆக்சுவலி ஸ்பெஷலி நான் வந்துட்டு போடுறேன். அவனில் இருக்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவனில் வச்சு கூட எடுக்கலாம். ஆனால் நான் எப்படி தவாலை பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நான் மேரினேட் பண்ணதை வந்துட்டு அட்லீஸ்ட் 30 to 45 மினிட்ஸ், எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து மேரினேட் பண்ணி வைக்கிறீங்களோ அது நல்லா அவ்வளோ டெக்ஸ்சராக இருக்கும். இப்போ நான் இது வந்துட்டு இப்போது கவர் பண்ணி மேரினேட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஆயில் ஊற்றி பேனில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் வந்துட்டு இதில் பயிச்சிடலாம். ரொம்ப ஓவர் க்ரௌட் பண்ணிடாதீங்க, ஏன்னா இதுலேருந்து ஆயில் வாட்டர் வெளியே வரும். ஸோ இது லைட்டாக தான் வைக்கணும். தந்தூரி இப்போ நல்லா குக் ஆகிட்டுருக்கு. அது வந்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பியாக வரும். இது நான் குக் ஆகட்டும், குக் ஆகிட்டு ஃப்ளிப் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ நான் ஃப்ளிப் பண்ணுறேன். ஆ பார்த்தீங்களா, இது நல்லா நல்லா ப்ரௌனாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் மீடியெல்லாம் ஃப்ளிப் பண்ணுறேன். எல்லா பக்கம் சைட்ல எல்லாம் அப்படி நல்லா
ட்ரை பண்ணிக்கோங்க. வேணும்னா அப்பப்போ ஆயில் கூட வச்சு ஊற்றி, ஆயில் கூட ஊற்றி ஃப்ரை பண்ணுங்க. சைடில் எல்லாம் கூட நல்லா ஃப்ரை பண்ணும். இப்போ சுகர் போட்டால் தான் நம்மளுக்கு இந்த டெக்ஸ்சர் வரும். நல்லா அது நல்லா லைட்டாக அப்படி பேர்ன் ஆன மாதிரி இருக்குல்ல, அதுக்கு சுகர் போடுறதுக்குல. தந்தூர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஆக்சுவலி தந்தூருக்கு அது ஃப்ளேவர் கொடுக்கறதே அந்த ஸ்மோக் தான். இப்போ அதுக்காக நம்ம வந்து ஒரு கோல் எடுத்திருக்கேன். இது நான் இப்போ வந்து ஃபயரில் வச்சு நல்லா ஹீட் பண்ண போகிறேன். ஹீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்னை எப்படி பண்ணணுங்கிறது காமிக்கிறேன். இப்போ நான் அது ஹீட் பண்ணுறேன் ஸ்டவ் மேலே வச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, நான் கோல் போடுறேன் வைக்கிறேன். இது நல்லா சூடாகணும். இது மாதிரி நல்லா சூட் பண்ணிடுங்க, அது ரெட் கலரில் ஆகணும். அப்படியே இது மாதிரி ஒரு வெசல் வச்சுக்கோங்க, ஸ்டீல் வெசல். அது மேலே வச்சுட்டு இப்போ ஒரு ஹாஃப் ஸ்பூன் கீ இது மேலே விடுறேன்னா பார்த்தீங்களா, அந்த ஸ்மோக் வருது இல்லையா, அந்த ஸ்மோக் வரும்போது இப்படி மூடி வச்சிடணும். இப்போ இது வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த ஸ்மோக் உள்ளே அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே அப்படியே ஸ்மோக் அதுலேயே ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இதுதான் நம்மளுக்கு நல்ல டெக்ஸ்சர் தரும். ஸோ இப்போ நான் எடுக்கிறேன், ஓப்பன் பண்ணுறேன். வாவ், இப்போ சிக்கன் தந்தூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், சூடாக இருக்குது ரைட்டா. ஸோ இதுதான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நம்மளுக்கு இருக்கும் தந்தூரி. இப்போ நான் அதை உங்களுக்கு நான் வந்துட்டு சர்வ் பண்ணிட்டு காமிக்கிறேன். தந்தூரி சிக்கன் ரெடி. நம்ம ரிவ்யூ மாஸ்டர் இப்போ டேஸ்ட் பண்ணுறாரு. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறாரு. ஹவ் இஸ் இட்? சூப்பர். ஹோட்டல் டேஸ்ட் ஒன்லி நைஸ். ஆல் ஆஃப் யூ டேஸ்ட் அண்ட் என்ஜாய் அண்ட் ட்ரை மேக்கிங் திஸ் டிஷ் அட் ஹோம். தேங்க் யூ. தேங்க் யூ டு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். அண்ட் நீங்கள் கூட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க் யூ.